ஒற்றை தலைவலிக்கு இஞ்சி. காலையில எழுந்ததும் ஒரு சிறிய துண்டு இஞ்சி அல்லது இஞ்சி சாறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறையும். பசி உணர்வு அதிகமா இல்லாதவங்க காலையில கொஞ்சம் இந்த இஞ்சியை வாயில போட்டு மென்னு வந்தாலும் பசி உணர்வு அதிகரிக்கும். இஞ்சி சாறு, எலுமிச்ச சாறு, வெங்காய சாறு இது மூணையும் கலந்து ஒருவேளை அரை அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வர ஆரம்ப கால ஆஸ்துமா, இறைப்பு, இருமல் குணமாகும். இஞ்சி சாறை பால்ல கலந்து பருகுவதன் மூலியமா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமடைவதோடு உடம்பு இழைக்கும், மலசிக்கல், களைப்பு, மார்பு வலின்னு எல்லாமே சரியாகி உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் இஞ்சியை அரைச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிட்டு நீர்ல கலந்து நெற்றியில தடவ நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் இஞ்சியை நீர்ல தட்டி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி அதுல எலுமிச்ச சாறு தேன் கலந்து குடிச்சு வந்தோம்னா நெஞ்சு பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய சளி பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். பல்வலி ஏற்படும் போது இஞ்சி துண்டை ஈறுகள்ல மசாஜ் செய்யலாம், இல்லனா இஞ்சியை நீர்ல தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த நீர்னால வாயை கொப்பளிக்கலாம். இஞ்சியை அரைச்சு நீர்ல கலந்து தெளிந்ததுக்கு அப்புறமா நீரை எடுத்து துளசி இல சாறை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா வாயு தொல்லை நீங்கும். குமட்டல் மற்றும் வாந்தி, காலையில் ஏற்படக்கூடிய சோர்வு இதெல்லாத்தையும் போக்க இஞ்சிய வெறும் வயிற்றுல ஒரு துண்டு சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இஞ்சியை தட்டி நீர்ல போட்டு கொதிக்க வச்சு இறக்கி அதுல தேன் கலந்து குடிச்சா செரிமான பிரச்சனை நீங்கும். அதுவும் இதை காலையில குடிச்சா செரிமான மண்டலம் சுத்தமாகி அதோடைய செயல்பாடும் அதிகரிக்கும். 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அந்த 18 சித்தர்களை சார்ந்து எத்தனையோ மகான்கள் இருக்காங்க இந்த பூமியில், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு ஒருத்தரும் சொல்லி கொடுத்து வாழ்றதை விட ஒரு ஒருத்தர் தன்னையே உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது. அதில் தான் இந்த புக், அதாவது ஜீவாமூர்தம் அப்படிங்கிறது, இது 6வது ஆண்டு, நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த மனிதன் இந்த மண்ணில் எப்படி வாழ்வது, ஆன்மீகத்தை எப்படி நாடுவது அப்படி நிறைய விஷயங்களை அற்புதமாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23